ஒரு கனவு இருந்து அந்த கனவுக்காக உழைக்கணும்னு முடிவெடுத்து அந்த கனவுக்காக உழைக்கும் பொழுது வர சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் போராட்டத்தையும் வர நெகட்டிவான வார்த்தைகளையும் தாண்டி ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒருத்தர் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தாண்டி எல்லா போராட்டத்தையும் தாண்டி தனக்குள்ள இருக்கிற செல்ஃப் டவுட்டை தாண்டி சந்தேகத்தை தாண்டி தன்னை பார்த்து பேசுற நெகட்டிவான வார்த்தைகளை தாண்டி ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, பிரச்சனைகள் இருக்குன்ட்டு எனக்கு புரியுது, சவால்கள் இருக்குன்ட்டு எனக்கு புரியுது, டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்குன்ட்டு எனக்கு புரியுது. நான் ஒரு நாள் உழைக்கிறேன், நான் ரெண்டு நாள் உழைக்கிறேன், நான் ஒரு வாரம் உழைக்கிறேன், ஆனா அதை தாண்டி என்னால ஃபோக்கஸ்டா என்னுடைய கனவுக்காக என்னால 100% கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து நீயே சந்தேகப்படுறது எனக்கு புரியுது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபோக்கஸ் அப்படின்றது உன்னுடைய மைண்ட் செட் தான், உன்னுடைய மென்டாலிட்டி தான். நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன், நான் ஃபோக்கஸ்டா இருப்பேன், என்னால ஃபோக்கஸ்டா படிக்க முடியும், என்னால ஃபோக்கஸ்டா பிசினஸ் பண்ண முடியும், என்னால என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய தொழிலையும் என்னால பேலன்ஸ்டா வச்சுக்க முடியும், என்னால சாதிக்க முடியும், என்னால சரித்திரம் படைக்க முடியும். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்னால என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேன், நான் சரித்திரம் படைப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு வின்னருடைய மைண்ட் செட்.